Hello everyone, welcome back to my YouTube channel, The Tiny Treat. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யம்மி அண்ட் க்ரீமியான கர்ட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் வச்சு அரிசியை நம்ம அலைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவு அரிசி அலைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அரிசி இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி இதை ஒரு பானையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்த கப்பையே ஒரு கப் அளவு பால் அளந்து பானையில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கை வச்சு மசிச்சு பாருங்க. இப்போ சாதம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு சாதம் சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. தயிர் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி மத்து வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதில் தயிர் சேர்க்கலாம். சூடாக இருக்கும் போது தயிர் சேர்த்தா தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மாங்காய் உருகை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உளுந்து நல்ல கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா பொருள் சேர்க்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகு தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு கட் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ தயிர் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாதம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சிவப்பு மிளகாய், அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் முந்திரி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கரண்டி வச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். சாப்பிடும் போது இந்த முந்திரி இஞ்சிலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்க்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக துருவுன கேரட். உங்களுக்கு இது பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பொரியலை வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். மீதி இருக்க ரெண்டு பாக்ஸ்லேயும் க்ரீமியான தயிர் சாதம் வச்சுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு மூடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.